ஸ்ரீ ஸ்ரீராமஜயம் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் ஆரண்ய காண்டம் நாற்பத்தி இரண்டாம் சர்க்கம் மானுருவம் கொண்டு மாரீசன் சீதை முன் விளையாடுவது இவ்வாறு ராவணனைப் பார்த்து கடிந்துரைத்த மாரீசன் அவனிடத்தில் உள்ள பயத்தால் நாம் இருவரும் போவோம் என்று சொன்னான் பிறகும் அவன் ராவணனை நோக்கி கையில் வில்லும் பானமும் கத்தியும் பிடித்திருக்கும் ராமன் முன் நான் போனால் அவன் அந்த க்ஷணமே என்னுடைய உயிரை வாங்கிவிடுவான் இராமனை எதிர்பட்டபின் உயிர் தப்பி வருவதென்பது இல்லை அவன் என் உயிருக்கு காலபாசம் போல்வன் நீ கெட்டவன் உனக்கு என்னால் என்ன செய்ய முடியும் நான் இதோ போகிறேன் உனக்கு வெற்றி உண்டாகுக என்று சொன்னான் மாரீசன் இவ்வாறு சொன்னதை கேட்டு ராவணன் சந்தோஷமடைந்து அவனை இருகத் தழுவி என் விருப்பப்படி செய்ய உடன்பட்ட இதுதான் உன் தைரியத்திற்கு ஒத்தது நீ முன் வேறொரு அரக்கனாக இருந்தாய் இப்பொழுதுதான் மாரீசன் ஆனாய் ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டு பேய் போன்ற முகங்களை உடைய கழுதைகள் பூட்டி விளங்கும் இந்த ரதத்தில் என்னுடன் சீக்கிரமாக ஏறு சீதையை மயக்கிவிட்டு உன் இஷ்டப்படி நீ போ ராமனும் லக்ஷ்மணனும் போக தனியே இருக்கும் சீதையை நான் தூக்கி கொண்டு வந்து விடுகிறேன் என்று கூறினான் பின்னர் ராவணனும் மாரீசனும் விமானம் போன்ற அந்த தேர் மீது ஏறி அவ்வாசிரமத்தை விட்டு வேகமாக புறப்பட்டார்கள் அவர்கள் வழியில் அநேக நாடுகள் நகரங்கள் வனங்கள் மலைகள் ஆறுகள் முதலியவைகளை பார்த்து கொண்டு தண்டகாரண்யம் சேர்ந்து ராமருடைய ஆசிரமத்தை அடைந்தார்கள் தேரில் நின்றும் இறங்கி ராவணன் மாரீசனுடன் அவ் ஆசிரமத்தை பார்த்தான் பின்பு அவன் மாரீசன் கையை பற்றி கொண்டு அதோ வாழைகளால் சூழப்பட்டு தோன்றுகிறதே அதுதான் ராமனுடைய ஆசிரமம் இனி நீ நாம் இங்கு வந்த காரியத்தை செய்ய கடவா என்றான் அதை கேட்ட மாரீசன் ஆச்சரியமான ஒரு மானுருவம் கொண்டு ராமனுடைய ஆசிரமத்திற்கு முன்புறத்தில் சென்று உலாவினான் பார்ப்பதற்கு அந்த மானுடைய கொம்பின் நுனிகள் இரண்டும் இந்திர நீல கற்கள் போல விளங்கின அதன் முகத்தோற்றம் கருத்தும் வெளுத்தும் இருந்தது அதன் வதனம் செந்தாமரை போலவும் காதுகள் நீலோல் பலம் போலவும் இருந்தன அதன் கழுத்து கொஞ்சம் உயர்ந்திருந்தது உதடுகள் இந்திரநீல ரத்னத்திற்கு ஒப்பாக விளங்கின வயிறு முல்லை மலரும் சந்திரனும் வைரக்கல்லும் போல விளங்கிற்று பக்கங்கள் இரண்டும் பூ போலவும் பூவின் தாது போலவும் விளங்கின கார் குழம்புகள் வைடூரிய கற்கள் போல இருந்தன துடை மெல்லியதாகவும் சந்துகள் திண்ணியதாகவும் இருந்தன இந்திரவில் போல் பலவித வருணங்கள் பொருந்திய வால் உயர்த்தப்பட்டு இருந்தது சீதையனுடைய மனத்தை கவர்வதற்காக ஒரு கனப்பொழுதிற்குள் மாரீசன் அநேக விதமான அழகிய ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டால் போன்ற புள்ளிகளையுடைய பொன்மான் உருவம் கொண்டு அவ்வழகான காட்டையும் ராமருடைய ஆசிரமத்தையும் செய்து பசும் தரைகளில் புல் மேய்ந்து திரிந்தன நூற்று கணக்கான வெள்ளி புள்ளிகளையுடைய அந்த அழகிய மான் தழைத்திருக்கும் மரங்களின் கொழுந்துகளை கடித்து தின்று திரிந்தது வாழை தோட்டத்துக்குள் போவதும் கர்ணிகார வனத்தை சுற்றுவதும் சீதையின் கண் முன்பு எதிர்படுவதுமாக தாமரை மலர் போன்ற முதுகியுடைய அழகான அந்த ராமருடைய ஆசிரமத்தை சுற்றி கொண்டு தன் இஷ்டப்படி திரிந்தது அது சில நேரம் ஓரிடம் மெய்ந்துவிட்டு மற்றோரிடத்திற்கு ஓடும் மறுபடி அங்கிருந்து திரும்பும் சிறிது காலம் வேகமாக ஓடித் திரும்பும் சிறிது நேரம் துள்ளி விளையாடும் சிறிது வேளை தரையில் படுக்கும் சில வேளை மான் கூட்டங்களுடன் கூடி ஆசிரமத்தின் வாயிலில் வந்து நின்றுவிட்டு ஓடும் மறுபடி மான் கூட்டங்கள் தொடர திரும்பி வரும் இவ்வாறாக மானுரூபம் கொண்ட மாரீசன் சீதை தன்னை பார்க்க வேண்டும் என்ற கருத்தினால் அவ்விடத்தில் சுற்றி திரிந்தான் அந்த மானைக் கண்டு அக்காட்டிலுள்ள மற்ற மான்கள் அதன் அருகில் சென்று அதை மோந்து பார்த்து பின் பல திசைகளிலும் ஓடின மாரீசன் மான்களைக் கொன்று புசிப்பவனாயினும் தன் தன்மை வெளிப்படாதிருக்கும்படி அவைகளை ஒன்றும் செய்யாது மோந்து கொண்டு திரிந்தான் அத்தருணத்தில் அழகிய கண்களையுடைய சீதை மலர் குய்யும் பொருட்டு அக்காட்டுக்கு வந்தாள் மதர்த்த நோக்கையும் மனத்திற்கு ரம்யமான முகத்தையும் உடைய உத்தமி அங்கும் இங்கும் சென்று கர்ணிகாரம் மசோகம் மாமலர் முதலிய புஷ்பங்களை கொய்து கொண்டிருந்தாள் ஆரண்யத்தில் வாசம் செய்வதற்கு தக்கவளாத அந்த சீதை முத்தும் மாணிக்கமும் போன்ற புள்ளிகளையும் அழகிய பற்களையும் வெள்ளி போன்ற ரோமங்களையும் உடைய அம்மானைக் கண்டு வியப்படைந்து கண்ணிமைக்காமல் வெகு சந்தோஷத்துடன் அன்போடும் அதை பார்த்தாள் அந்த மாயமானும் அவளைக் கண்டு அதிக வேடிக்கையாக துள்ளிக்கொண்டு அக்காடெங்கும் திகழும்படி தெரிந்தது தான் ஒரு பொழுதும் காணாததும் ரத்னத்தால் இழைக்கப்பட்டது போன்று விளங்குவதுமான அம்மானை சீதை கண்டு வெகு ஆச்சரியம் அடைந்தாள் இத்துடன் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் நாற்பத்து இரண்டாம் சர்க்கம் நிறைவு பெற்றது ஸ்ரீராம ராம 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 ராம